here we have Ivana, DTNX viewers, the most sought after heroine in South, I could say. Mm-hmm. Right? And I think I won't be going wrong with that. இன்னைக்கு தமிழ்நாட்டிலும் சரி சவுத் இந்தியாலும் சரி many filmmakers or attention you've got. So first in the attention, the love, the warmth of the audience, Adela, how do you feel? Personally, ரொம்ப ஹாப்பி தான். பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு நிறைய நாளாக இந்த ஹாப்பிக்கு சின்னமா வேற ஏதாவது ஓடி இருக்கான்னு தேடிட்டு இருக்கேன், ஆனால் ஒன்றுமே கிடைக்கிறது இல்லை. ஸோ ஹாப்பி தான், மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்ஸ் தான் இதெல்லாமே. என்னன்னா சினிமாவுக்கு வரணும்னோ இல்லை ஆக்டிங் ஆக்டராக இருக்கணும்னோ நினச்ச ஆளே கிடையாது. பட் என்னோட லைஃப் இப்போ இப்படி போயிட்டு இருக்கு. அது தோனி சார் எல்ஜிஎம் படம் அந்த வரைக்கும் வந்திருக்கு. அண்ட் ஸோ ஐம் ஸோ ஹாப்பி வித் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் மை லைஃப். தோனியை நாங்கள் வந்து டிவியில் கூட கரண்ட் போகாமல் பார்த்தா கூட நல்லா இருக்கும், இல்லைன்னா ஸ்டேடியமில் ஒரு டிக்கெட் கிடச்சி அவரோட பேட்டிங் ஒரு பால் ஆனால் கூட பரவாயில்ல அப்படின்னு வந்து நாங்கள்லாம் சிஎஸ்கே ஃபேன்ஸ் பயங்கரமாக வந்து வெயிட் பண்ணுவோம். பட் is a pure film and you've worked under him now and you've observed him from close quarters during the promotion, so on the feel பத்தி சொல்லுங்க. நாங்க ஒரே ஒரு வாட்டி தான் தோனி சார மீட் பண்ணது, ஆடியோ லாஞ்சுக்கு மட்டும். அப்போ அவங்க வந்தாங்க, எங்களோட டீம் ஃபுல்லாக அப்போதான் அவங்களை மீட் பண்ணது. அவங்க நான் வந்து டெய்லி ஆக்சுவலி அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க ஒரு நாளைக்கு செட்டுக்கு வருவாங்கன்னு சொன்னாங்க ஒரு நாளைக்கு யாரோ. கடைசியா ஆடியோ லாஞ்சுக்கு தான் ஸ்டைலா வந்தாங்க. அதுதான் அந்த டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. அவங்க வர அந்த ஒரு பிளாக் சியூட் போட்டுட்டு கூட நிறைய ஆளுங்க, பிஜிஎம் எல்லாம் பேக்ரவுண்ட் எல்லாம் அப்படி போயிடுச்சு. பார்த்த உடனே ஃப்ரீஸ் ஆயிட்டேன், தெரியல என்னென்னமோ கை காலெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பட் ரொம்ப அவங்க வந்து நான் போய் என்னால எதுவும் சொல்ல முடியல, அவங்க கிட்ட எதுவும் பேசவும் முடியல. அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஹாய்ன்னு சொல்லிட்டு பேசினாங்க. அது எனக்கு என்னமோ அந்த பிரேக் ஆயிடுச்சு. அந்த நம்ம இப்போ ஸ்டிஃபா இருந்ததில்ல, அவங்க வந்து ஹாய் சொன்ன உடனே அது பிரேக் ஆயிடுச்சு. அண்ட் ஹீ இஸ் அ வெரி ஸ்வீட் பர்சன். இப்போ எங்களை எல்லாரையும் பத்தியும் பர்டிகுலரா எடுத்து எடுத்து சொன்னாங்க. அவங்க படம் பார்த்துட்டு படம் பார்த்துருந்தாங்க, ரஃப் எடுத்து பார்த்துருந்தாங்க. அப்போ எல்லாரையும் பத்தியும் பர்டிகுலரா என்னென்ன அவங்க அப்சர்வ் பண்ணாங்கிறது எல்லாருக்கிட்டையும் வந்து பர்சனலா சொன்னாங்க. உங்களுக்கு என்ன சொன்னாங்க? எனக்கு அதனால ஐ அப்போ சாக்ஷி மேம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க, தட் மீன்ஸ் ஹி மென்ட் யூ ஹேவ் டன் அ குட் ஜாப், அதனாலதான் யுவர் கேரக்டர் வந்து லைட் ஆயிடுச்சு, அதனாலதான் அவங்க அப்படி சொன்னாங்கன்னு சொல்லி அவங்க என்ன, பிகாஸ் ஃபர்ஸ்ட் அவங்க அதுவும் லைக் யுவர் கேரக்டர்ன்னு போது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படி இருந்துச்சு. பட் ஷி வாஸ் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன் வாட் இஸ் தி சிச்சுவேஷன் இஸ் ஹி மீன்ஸ் ஹி மென்ட் தட் யூ ஹேவ் டன் அ குட் ஜாப் அப்படினு சொல்லி. தட்ஸ் தி பிகெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் தட் யூ ஹட் ரிசீவ்ட் ஃபார் தி டெஃபினிட்லி டெஃபினிட்லி. பிகாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா எல்லாரும் பத்தி அவங்க ஒவ்வொரு திங் அப்சர்வ் பண்ணிட்டு பர்சனலாவே சொன்னாங்க. அது வந்து அவங்க சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அவங்க ஜென்ரலா பார்த்துட்டு கூட படம் நல்லா வந்திருக்கு, யூ ஹேவ் ஆல் டன் அ குட் ஜாப்னு சொல்லியிருக்கலாம். பட் ஆடியோ லான்ச்ல ஸ்டேஜ்ல அவங்க பேச ஸ்பீச் கொடுக்கும்போது கூட எல்லாரும் பத்தியும் பர்சனலா அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் சொன்னாங்க. தட் இஸ் என்ன சொல்றது, தோனி சார் என்ன பத்தி இப்படி சொன்னாரு அப்படிங்கும் போது டெஃபினெட்லி ஒரு பெரிய பெரிய ஒரு காம்ப்ளிமெண்ட், ஒரு அச்சீவ்மெண்ட்னே சொல்லலாது. இப்போ ஆஃப்ரோடோட ஃபில்மோகிராஃபி பார்த்தா வந்து அட் திஸ் பாயிண்ட் இன் டைம் இவானா கான் கோ ராங் வித் த சாய்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது எப்படி பார்க்குறீங்க, ரெஸ்பான்சிபிலிட்டியா சேலஞ்சா ப்ரெஷரா பிளெஸிங்கா வாட் எக்ஸாக்ட்லி? எல்லாமே. பிகாஸ் லவ் டுடேக்கு அப்புறம் தான் ஆக்சுவலி ஐ ஃபீல் ரெஸ்பான்சிபிள் அஸ் அன் ஆக்டர். என்னன்னா இப்போ நான் சொல்றதோ பண்றதோ ஆடியன்ஸுக்கு கொடுக்கறதோ அது அவங்க ஆடியன்ஸ் கிட்ட போய் சேருது, அது வந்து ராங் ஆகக்கூடாது. இல்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வேற மாதிரி வரக்கூடாதுன்னு ஆக்டர் ஐ ஃபீல் ரெஸ்பான்சிபிள். சேலஞ்ச் கண்டிப்பா சேலஞ்ச் தான். இப்போ நீங்க சொன்னீங்கல்ல இவான வந்து ராங்
அது வந்து ரொம்ப ப்ரெஷரிங் தான். என்னன்னா லவ் டுடேக்கு அப்புறம் எல்லாரும் கேட்ட ஒரு கேள்விதான், வாட் இஸ் யுவர் நெக்ஸ்ட் மூவி, வாட் இஸ் யுவர் நெக்ஸ்ட் மூவி. அப்போ வந்து தேர் வர் லாட்ஸ் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அது வந்து வேற மாதிரி ஃப்ரெண்ட்ஸா இருந்தா கூட, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தா கூட, தே நோ மை சிச்சுவேஷன், பட் ஸ்டில் அவங்களும் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அது ரொம்ப ப்ரெஷரைசிங், என்ன சொல்றதுன்னு தெரியல. பட் நவ் ஐ ஃபீல் சேஃப் அண்ட் கான்ஃபிடென்ட் டு சே தட் எல்ஜிஎம் இஸ் மை நெக்ஸ்ட் மூவி. ஏன்னா கேப்டன் கூல் வந்து ஒரு படம் எடுக்கும்போது அதுவே ஒரு அவங்க ஏதாவது ஒரு மனசுல வச்சுதான் எடுப்பாங்க, அவங்களோட ஃபர்ஸ்ட் மூவி. அப்போ பீங் அ பார்ட் ஆஃப் திஸ் பிக் ப்ராஜெக்ட் இஸ் அ பிளெஸிங் இன் மை லைஃப். என்னோட கரியர்ல ஆகட்டும், பர்சனலி ஆகட்டும், ரொம்ப பெரிய ஒரு விஷயம் எனக்கு.